மதுரையில் சந்து பொந்தில் இருக்க சாமி கிட்டலாம் கும்பிட்டேன்டா. அதில் ஏதோ ஒரு சாமி தான் கண்ணு முழிச்சிருக்கு. உன் குரலை கேட்டதே போதும்டா. ஐயோ, உங்கள் ஆத்தாளும் தங்கச்சியும் பக்கத்தில் இல்லையே, அப்படியே இருக்கியா? ஓடி போய் கொடுக்குறேன். ரெண்டு நாளாக சாப்பிடாம டிவி முன்னாடியே கிடக்குதுங்க. ஊரெல்லாம் நீ டாக்டர் படிக்க ரஷ்யா போயிருக்கேன்னு தெரியும். உக்ரைன் ஒரு நாடு இருக்கதே இப்போதான்டா தெரியுது. என்னோட நீயும் 10வதுலேயே பேசாம நின்று போயிருந்தா வாத்தாளுக்கும் தங்கச்சிக்கும் உசுரா கிடந்திருப்படா. தைரியமாரு, கட் பண்ணிடாத, ஓடி போய் கொடுக்குறேன். உன் குரலை வாத்தா கேட்டாலே உசுறு வந்துடும்டா வாத்தாளுக்கு.